வெல்கம் லெட்ஸ் வி ஆர் கோயிங் டு எலக்ட்ரானிக் மெயில் இமெயில் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஸோ நம்ம இமெயில்னா என்ன இந்த இமெயிலில் என்னென்ன ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இமெயில் இஸ் எ ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு சர்வீஸ் ஆஃப் இன்டர்நெட் இமெயில் மூலமாக தான் நம்ம எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்னாலும் எந்த மெசேஜ்னாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான சர்வீஸ் இப்போ இமெயில் வந்து நம்ம எல்லாருமே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதை பற்றி நம்ம எப்படி இருக்கும் எப்படி நம்ம சென்ட் பண்ணணும் எப்படி ரிசீவ் பண்ணணுன்னா ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு இமெயில் வந்து நம்ம ஒருத்தருக்கு மட்டும் சென்ட் பண்ணலாம் இல்லை நிறையா பேருக்குனாலும் சென்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் வந்து எஸ்எம்டிபி ப்ரோட்டோக்கால் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ப்ரோட்டோக்காலும் நம்ம யூஸ் பண்ணுவோம் மெயினாக சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் இதில் திஸ் மெயில் சர்வீஸ் அலோஸ் இன்டர்நெட் யூஸர் டு சென்ட் அ மெசேஜ் இன் ஃபார்மெட்டட் மேனர் ஒரு நீட்டான ஃபார்மேட்டட் மேனரில் நம்ம யாருக்குனாலும் மெசேஜை ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம டெக்ஸ்ட்டு மட்டும்தான் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது இமேஜஸ் ஆடியோஸ் வீடியோஸ் டேட்டாஸ் எந்த மாதிரியான டேட்டாஸ்னாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் தென் இதில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று சென்டர் இன்னொன்று ரெசிடண்ட் அதாவது சென்டர் ரிசீவர் நம்ம தான் இப்போ நான் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன்னா நான் தான் சென்டர் நீங்கள் ரிசீவர் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் சென்டர் நான் ரிசீவர் ஓகே இது வந்து நம்ம நம்ம டே டு டேஃபில் நம்ம யூஸ் பண்ணுற போஸ்டல் சர்வீஸ் இருக்குல்ல போஸ்ட் ஆஃபீஸ் அது மாதிரி தான் மெயிலில் இன்டர்நெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே அந்த மெயிலோட சிம்பிள்மே நம்மளுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து த்ரீ காம்போனென்ட்ஸ் இருக்குது இந்த மெயில்ஸில் மெசேஜ் என்வெலப் மெசேஜ் ஹெட்டர் மெசேஜ் பாடி மெசேஜ் என்வெலப் அப்படின்றது என்னென்னா எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்கும் இது எல்லாமே மெசேஜ் என்வெலப் மெசேஜ் ஹெட்டர் அப்படின்றது நான் உள்ளே கொடுக்க போகிற கண்டென்ட்டோட டைட்டில் ஓகே இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறது இப்போது என்னோடய எம்ப்ளாயீஸ் வந்து என்னோடய கம்பெனியில் நிறையா பேர் இருக்காங்க எல்லாருக்குமே வந்து நான் ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ சர்க்குலர் இப்போ இந்த இயரில் என்னென்ன நான் எந்தெந்த டேஸ்லாம் லீவ் வருது அப்படின்ற சர்க்குலர் இயர்லி பிளானிங் வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன்னா அதோடய டைட்டில் திஸ் இப்போ அந்த இயரை போட்டு இயர்லி பிளானிங் அப்படின்ற அந்த ஹெட்டிங் கொடுப்போம் இல்லையா அந்த ஹெட்டிங்னால் இந்த மெசேஜ் ஹெட்டரில் வரும் பாடியில வந்து இந்த பாடியில தான் நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட் இமேஜஸ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் அட்டாச் பண்ண போகிறோமோ எல்லாமே இந்த மெசேஜ் பாடியில தான் வரும் ஓகே இதான் வந்து இமெயில்ஸ் இதில் என்னென்ன ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி ப்ரோட்டோக்கால்ஸ்னா என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோக்கால்ஸ் அப்படின்றது தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இப்போ இமெயில்ஸ்ல என்னென்ன ப்ரோட்டோக்கால்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இ ஃபஸ்ட்டு ப்ரோட்டோக்கால் அப்படின்னாலே செட் ஆஃப் ரூல்ஸ் இப்போது நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பாஸ் பண்ணும்போது கனெக்ஷன் கொடுக்குறோம் அந்த கனெக்ஷனுக்கு நிறைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அந்த ரூல்ஸ் தான் ப்ரோட்டோக்கால்ஸ் ஓகே எதுக்காக அந்த ரூல்ஸ் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறோம் நம்ம கொடுக்குற அந்த மெசேஜ் வந்து ப்ராப்பராக நீட்டாக எந்தவித டேமேஜும் ஆகாமல் யார்கிட்டையும் என்ன சொல்கிறது ஹேக்கர்ஸ் யார்கிட்டையும் போகாமல் நீட்டாக அவங்களுக்கு போய் சேரணும் என்னோட ரிசீவருக்கு அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோட்டோக்கால்ஸில் சம் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இப்போது இமெயிலில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் த்ரீ ப்ரோட்டோக்கால்ஸ் எஸ்எம்டிபி பாப் த்ரீ ஐஎம்ஏபி ஓகே இது மூணு ப்ரோட்டோக்கால்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு SMTP – Simple Mail Transfer Protocol இது வந்து அப்ளிகேஷன் லேயரில் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளோட OSI லேயரில் 7 லேயர்ஸ் இருக்கு இல்லையா அதில் அப்ளிகேஷன் லேயரில் யூஸ் பண்ணுறது இந்த SMTP Protocols ஓகே இது வந்து கனெக்ஷன் ஓரியண்டட் Protocol அண்ட் டெக்ஸ்ட் பேஸ்டு Protocol த நெக்ஸ்ட் வந்து இது வந்து எதை ஹேண்டில் பண்ணுதுன்னா எக்ஸ்டேன் த மெசேஜ் மெசேஜ் பிட்வீன் இமெயில் செர்வர்ஸு ஸோ ரெண்டு செர்வருக்கு நடுவில் நம்மளோட மெசேஜை பாஸ் பண்ணுறது வந்து இந்த எஸ்எம்டிபியோட டியூட்டி அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா டிசிபிஐபி நெட்வொர்க் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த எஸ்எம்டிபி கமெண்ட்ஸில் வந்து என்னது ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா சென்டரோட அட்ரெஸும் ரிசீவரோட அட்ரெஸும் யார் சென்ட் பண்ணுறாங்க யாருக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து எஸ்எம்டிபியில் நம்ம கொடுத்துருப்போம் இதோட கமெண்ட்ஸ் ஒன்றுன்னா பார்ப்போம் ஃபஸ்ட்டு கமெண்ட் எஸ்எம்டிபியில் ஹலோ ஹலோ அப்படின்றது எஸ்எம்டிபியை இனிஷியேட் பண்ணுறது இதுதான் எஸ்எம்டிபி கான்வர்சேஷன் அப்படின்னு கொடுக்கறது வந்து ஹலோ கமாண்ட் இஹலோ அப்படின்றது இது அல் இதோட அல்டர்நேட்டிவ் ஹலோவோட அல்டர்னேட்டிவ் தான் இந்த இ ஹலோ இது வந்து எக்ஸ்டெண்டட் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்கும் அடுத்து மெயில் ஃப்ரம் அப்படின்றது சென்டரோட அட்ரெஸ் மெயில் யார்கிட்டிருந்து நான் சென்ட் பண்ண போகிறேன் ரிசிப்ட் டூ அப்படின்றது ரிசீவர் யாருக்கு நான் சேரப்போகுதோ அவங்களோட அட்ரஸ் இங்கே கொடுத்துருப்போம் இப்போ ஒருத்தருக்கு மட்டும் நம்ம சென்ட் பண்ணலாம் இல்லை நம்ம நிறையா பேருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இமெயில் அட்ரஸை செப்பரேட் பண்ணி கமா வச்சு செப்பரேட் பண்ணி மல்டிப்புள் யூஸருக்கும் நம்ம சென்ட் பண்ணலாம் சைஸ் அப்படின்ற கமெண்ட் எதுக்குன்னா நான் அட்டாச் பண்ண போகிற அந்த ஃபைல் ஏதோ ஒரு ஃபைல் வந்து அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னா அந்த ஃபைலோட சைஸை மென்ஷன் பண்ணுறது பைட்ஸில் ஓகே தென் அடுத்த டேட்டா அப்படின்றது இதுதான் பாடி ஆஃப் த கண்டென்ட் என்னோட பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் நான் என்ன வச்சுருக்கணும் அதுதான் டேட்டா குயிக் அப்படின்றது எஸ்எம்டிபியை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ ஹலோ அப்படின்றது ஓப்பன் பண்ணுறது மாதிரி குயிட் அப்படின்றது இதை டெர்மினேட் பண்ணுறது வெரிஃபை அப்படின்றது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து யூசர் நேமை செக் பண்ணுறது இது என்னென்னா நான் வந்து டூ அட்ரஸ் கொடுத்துருப்பேன் இல்லையா இந்த டூ அட்ரஸ் வந்து வெரிஃபை ஆன அட்ரஸ் தானா சம்டைம்ஸ் நம்மளுக்கு வரும் இப்படி ஒரு இமெயில் அட்ரஸே இல்லை ஸோ இவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ண முடியாது அதை வந்து வெரிஃபை பண்ணுறது தான் இந்த வெரிஃபை valid ஆர் நாட் தென் நெக்ஸ்ட் வந்து இஎக்ஸ்பிஎன் அப்படின்றது சேம்ஸ் வெரிஃபை மாதிரி தான் இதில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட நம்ம ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம மெயில் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட EMAIL ADDRESS வந்து ஆல்ரெடி சேவ் ஆயிருக்கும் அதிலேருந்து நம்ம எடுத்து நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் நம்ம புதுசாக டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இஎக்ஸ்பிஎன் தென் என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஐஎம்ஏபி இன்டர்நெட் மெசேஜ் ஓகே இது எப்போது பப்ளிஷ் பண்ணாங்கன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் இதில் நிறைய வேர்ஷன் இருக்குது ஒரிஜினல் இதுதான் ஃபஸ்ட்டு உள்ளது தென் செகண்டு தேர்டு அடுத்து வந்து ஐஎம் ஏபி டூ பிஸ் அடுத்து ஃபோர் இது எல்லாமே இதோட வேர்ஷன் அப்புறம் இதோட இந்த ஐஎம்பியோட கீ பாயிண்ட்ஸ் போகணுன்னா நம்ம பார்ப்போம் ஐஎம்பி அப்படின்றது சேம் அதே மாதிரி இமெயில் மெசேஜை வந்து நம்ம சென்ட் பண்ணுறதுக்காக தான் ஆனால் வந்து வித்தவுட் டவுன்லோடிங் நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணால் தான் நம்ம அதை ரீட் பண்ண முடியும் மேனிப்புலேட் பண்ண முடியும்ன்ட்டுருக்கோம் ஆனால் இந்த ஐஎம்ஏபி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணாமலேயே நம்மளோட லோக்கல் கம்ப்யூட்டரில் அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதான் வந்து இதோடய அட்வான்டேஜஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து டவுன்லோடிங் டெலிட் இது எல்லாமே நம்ம பண்ணலாம் டவுன்லோடிங் ஆப்ஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ நம்ம வந்து ஒரு மெயிலை ரீட் பண்ணால் தான் டெலிட் பண்ண முடியும் அப்படின்னு தான் இருக்கும் ஒரு மெயிலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் அதை டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலீட் பண்ண முடியும் ஆனால் இந்த ஐஎம்ஏபியில் டெலிட் த மெயில் வித் அவுட் ரீடிங் மெயில் ஸோ நம்ம ரீட் பண்ணாமலேயே அந்த மெயிலை டெலிட் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் மல்டிப்புள் மெயில் பாக்ஸ் வந்து நம்ம அலோ இதில் வந்து கண்கரண்டாக ஒரே டைமில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கண்கரண்ட்டாக மல்டிபிள் மெயில் பாக்ஸ் வந்து நம்ம செர்வரில் அலோஸ் இது வந்து அலோ பண்ணிக்கும் இதோட கமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து லாகின் லாகின்ன்றது நம்ம இந்த ஐஎம்ஏபியை ஓப்பன் பண்ணுறது மெயில் ஓப்பன் பண்ணுறது அடுத்து வந்து கேப்பபிலிட்டி அப்படின்றது லிஸ்டிங் த கேப்பிலிட்டிஸ் தட் த சர்வர் சப்போர்ட்ஸ் அடுத்து என்ஓஓபி அப்படின்றது என்னென்னா இப்போ இந்த மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடிக்கடி வந்து நம்மளுக்கு இதை அப்டேட் பண்ணணும் இது வந்து நியூ வெர்ஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு வந்து நியூ மெசேஜ் வரும் பார்த்தீங்களா அதுதான் வந்து இந்த என்ஓஓபி அதுக்கப்புறம் செலக்ட் அப்படின்றது ஒரு மெயில் பாக்ஸை நம்ம அக்சஸ் பண்ணுறது செலக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து எக்ஸமைன் இது வந்து சேமை செலக்ட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இதில் நம்ம வந்து மெயில்ஸ் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம்ல நோ சேஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் உள்ள மெயிலை வந்து விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து பெர்மிட் கொடுக்குறது அக்சஸ்க்கு தான் இந்த எக்ஸமைன் அதுக்கப்புறம் க்ரியேட் அப்படின்றது ஒரு மெயில் பாக்ஸை க்ரியேட் பண்ணுறது டெலிட்ன்றது பெர்மனெண்ட்டாக ஒரு மெயில் பாக்ஸை டெலிட் பண்ணுறது ரீநேம் அப்படின்னா மெயில் பாக்ஸோட நேமை சேஞ்ச் பண்ணுறது லாஸ்ட்டாக லாக் அவுட் அப்படின்றது நம்ம லாக் அவுட் பண்ணி வெளியில் வருவோம் இல்லையா நம்மளோட மெயில் பா மெயிலை வந்து லாக் அவுட் பண்ணுற லாக் ஆஃப் தான் லாக் அவுட்டு அடுத்து தேர்ட் ப்ரோட்டோகால் பிஓபி போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோக்கால் ஓகே இது வந்து என்னென்னா ஒரு சிங்கிள் கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம மெசேஜ் நம்ம வந்து மல்டிப்புள் யூஸருக்குலாம் அனுப்புவோம் இல்லையா அப்படி இல்லாமல் சிங்கிள் கிளைண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோக்கால் இதோட கீ பாயிண்ட்ஸ் வந்து இது அப்ளிகேஷன் லேயரில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது மாதிரி எஸ்எம்டிபியும் அப்ளிகேஷன் லேயரில் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி அதுக்கப்புறம் இது ஆஃப்லைனில் நமக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா லோ இன்டர்நெட் யூசேஜ் இருக்கிற ஃபைல்ஸை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோக்கால் யூஸ் ஆகும் அதுக்கடுத்து பாப் டஸ் நாட் அலோ சர்ச் ஃபெசிலிட்டி இதில் வந்து சர்ச் பண்ண முடியாது ஏன்னால் நம்ம வந்து நம்ம இன்டர்நெட் இல்லாத டைமில் ஆஃப்லைனில் தான் யூஸ் பண்ண முடியும் அதனால் சர்ச் பண்ணுறது இந்த பாப்பில் வந்து இருக்காது இன் ஆர்டர் த அக்சஸ் ஆஃப் மெசேஜ் இட் இஸ் நெசசரி டு டவுன்லோட் தம் நம்ம ஒரு வேலை அக்சஸ் பண்ணணும் நம்ம அக்சஸ் பண்ண முடியாது நீங்கள் கொடுத்துட்டோம் அக்சஸ் பண்ணணும்னா நம்ம டவுன்லோடு ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒரு டைமில் ஒரு மெயில் பாக்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் நம்ம லாஸ்ட் அந்த ஐஎம்ஏபியில் என்ன பார்த்தோம் கண்கரண்ட்டாக நிறைய மெயில் பாக்ஸை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தோம் ஸோ பிஓபியில் ஓன்லி ஒன் மெயில் பாக்ஸ் மட்டும்தான் நம்ம சர்வருக்கு வந்து கிரியேட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நான் சூட்டபிள் ஃபார் அக்சஸிங் நான் மெயில் டேட்டா மெயில் டேட்டா இல்லாமல் வேறு எந்த ஒரு டேட்டாவும் இதில் அக்சஸ் பண்ண முடியாது தென் இதோட கமெண்ட்ஸ் லாகின் நம்ம நார்மலாக லாகின் பண்ணி உள்ளே வர்றது அடுத்து வந்து STAT அப்படின்றது நம்பர் ஆஃப் மெசேஜ் கண்கரண்ட்டாக நம்ம இப்போ எத்தனை மெசேஜ் வந்து சென்ட் பண்ண போகிறோம் ஒரு யூஸர் தான் ஓகே ஆனால் எத்தனை மெசேஜ் சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது லிஸ்ட் அப்படின்றது சம்மரி ஆஃப் மெசேஜஸ் ஸோ இந்த மெசேஜோட சம்மரி என்ன அப்படின்றது நம்ம லிஸ்ட்டில் கொடுப்போம் அடுத்து ஆர்ஆர்இடிஆர் அப்படின்ற கமெண்ட் வந்து செலக்ட் த மெயில் பாக்ஸ் டு அக்ஸஸ் த மெயில் ஸோ நம்ம வந்து ஒரு மெயில் பாக்ஸில் உள்ள மெயிலை அக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற கமெண்ட் டெலிட் அப்படின்றது டெலிட் நம்ம மெயில் பாக்ஸ் அட்மெசேஜ் வந்து டெலிட் பண்ணுறது ரீசெட் அப்படின்னா ரீசெட் த செஷன் அடுத்து குவிக்னா லாக் ஆஃப் இதான் வந்து பாப்போட கீ பாயிண்ட்ஸ் அண்ட் கமெண்ட் ஸோ நம்ம வந்து இமெயில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இமெயில்னா என்ன அப்படின்ற ஃபஸ்ட்டு இமெயிலாம் என்ன அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு மூணு ப்ரோட்டோகால்ஸ் பார்த்துருக்கோம் எஸ்எம்டிபி அதுக்கப்புறம் பாப் ஐஎம்ஏபி இது எல்லாமே பார்த்துருக்கோம் தேங்க்யூ